மணிப்பூரில் புதிதாக ஏற்பட்ட கலவரத்தில் போலீஸ் அதிகாரி உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மெய்ட்ரி சமூகத்திற்கும் மற்றும் பழங்குடி பிரிவினருக்கும் இடையே கடந்த மே மாதம் கலவரம் வெடித்தது. இந்த மோதலில் பொதுமக்களில் 120 பேர் உயிரிழந்த நிலையில் 3000 பேர் காயமடைந்தனர். இக்கலவரம் ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மலைப்பிரதேச பகுதியிலிருந்து கீழே இறங்கி வந்த கும்பல் கிராமவாசிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டது. பல கிராமங்களில் புகுந்து தீ வைப்பிலும் ஈடுபட்ட அக்கும்பல் தொடர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டது. இதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டனர். இருந்தும் தாக்குதலில் சிறுவன், போலீஸ் அதிகாரி உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக விண்ணை முட்டும் அளவுக்கு தக்காளியின் விலை உயர்ந்து கொண்டே சென்றது. வரத்து குறைந்ததால் இந்த விலையேற்றம் என கூறப்பட்ட நிலையில் தக்காளி வரத்து அதிகமானதால் நேற்று மொத்த விற்பனையில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் குறைந்து கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விலையில் 110 ரூபாய் வரை தக்காளி விற்கப்படுகிறது. நேற்றைய வரத்தை காட்டிலும் காய்கறி சந்தைக்கு கூடுதலாக 80 டன் தக்காளி வந்துள்ளதே விலை குறைப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது.